ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அஸ்வின் பார்த்தீங்க ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவருடைய இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அவரோட ஸ்டில்ஸ் வந்துட்டு அடிக்கடி முன்னாடி குக் வித் கோமாளி ஷோ நடந்துட்டுருக்கப்போ அந்த வீக்கில் இருந்த கெட்டப்பில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஸோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான அவருடைய ஓன் ஸ்டில்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வின் லிட்டில் டாக்ஸில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஒரு பார்ட் டூ இன்டர்வியூ கூட நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கெட்டப் மீன் அந்த ஒரு காஸ்டியூமில் இருந்த ஃபோட்டோஸ் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்க்கு கேப்ஷனாக நம்ம அஸ்வின் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் த வேர்ல்ட் கெனாட் பி சீன் ஆர் ஈவன் டச்ட், தே மஸ்ட் பி ஃபில்ட் வித் அ ஹார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கேப்ஷன் கொடுத்துருக்குறாரு. ஸோ உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டானதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற சில திங்ஸை வந்துட்டு நம்மளால் தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இதயத்தினால் உணர மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான அழகான ஒரு மீனிங் உள்ள கோட் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாரு. எஸ் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அஸ்வின் வந்துட்டு வேறு லெவல் க்யூட்டில் இருக்கிறாரு. ஸோ அகெயின் நம்ம அஸ்வின் வந்துட்டு அவரோட இன்ஸ்டாவில் ஸ்டோரியுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கெட்டப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கீழே ஸ்வைப் அப் லிங்க்குமே வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த லிட்டில் டாக்ஸில் நம்ம அஸ்வின் நேற்று இன்டர்வியூ பண்ணாரு இல்லையா, ஸோ அந்த ஒரு லிங்க் தான் வந்துட்டு ஸ்வைப் அப் லிங்காக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரியும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டில் ஷேர் பண்ண அதே ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணி ஸ்வைப் அப் லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஃபைனல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அஸ்வினுடைய பர்த்டே வந்துட்டு May 7 வரப்போகுது. ஸோ மே மாதம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே இருந்தே நம்மளுடைய ரசிகர்கள், அஸ்வின் ஃபேன்ஸ், அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே அஸ்வினோட பர்த்டேவை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை ஜான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அஸ்வினுடைய பர்த்டேக்கு நிறையா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கஷ்டப்பட்டவங்க ஏழைங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அஸ்வின் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிருப்பார் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். காட் இஸ் கிரேட், ஐ சி காட் இன் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. எஸ் கண்டிப்பாக நம்ம அஸ்வினுடைய ரசிகர் மீன் என்ன சொல்கிற அஸ்வின் ரசிகர் மன்ற ஒரு இடத்துல இருந்து அஸ்வினுடைய பெயரில் இந்த மாதிரியான நிறையா ஹெல்ப் எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியாக ரசிகர்களை சம்பாதிச்சதுக்காக நம்ம அஸ்வின் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பெருமைப்படணும். ஸோ அதை தான் வந்துட்டு அஸ்வின் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கு May 1 தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளவே இவ்வளோ செலிப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட நம்முடைய ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் 7 நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அஸ்வினுடைய ரசிகர்கள் அஸ்வினுடைய பர்த்டேவை எந்த அளவுக்கு வந்துட்டு தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஸோ யாரெல்லாம் அஸ்வினுடைய பர்த்டேக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.